ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாருதி 800 வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மைலேஜ் வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் ராம் சினிமாஸ் பக்கத்தில் உள்ள கேஆர் ஆட்டோ எல்பிஜியில் இருக்கோம். இப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேங்க் இங்கேருந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் பக்கத்தில் தான் போட போகிறோம். அதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே மைனஸ் பண்ணி நம்ம கிலோமீட்டரை மைனஸ் பண்ணால் நம்மளுடைய ஆக்சுவல் மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து என்ன கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரானிக் கிட்டு தான் போட்டிருக்கோம். 20 லிட்டர் டேங்க் தான் இருக்குது, அதுவும் ரவுண்டு டைப் டேங்கு. இந்த டேங்க் எப்படி ஃபிட் பண்ணுறது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே நம்ம சேனலில் தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பல்கில் போய் கேஸ் ஃபில் பண்ணலாம். இப்போ வந்து வண்டி டேங்க் ஃபில் பண்ண விட்டாச்சு. திருநெல்வேலி வண்ணார்பேட்டை ராம்தட்டர் பக்கத்தில் உள்ள பல்கு கேஆர் ஃபியூல்ஸு. எவ்வளோ லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு கேஸோட லிட்டர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 61 ரூபா 3 பைசா. ரெண்டு பில்லையுமே நம்ம மைனஸ் பண்ணி நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டாக 800 ரூபாய்க்கு ஃப்ளைட்டு. நம்ம வண்டியிலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எல்பிஜி பங்க் அடிக்கக்கூடிய இடத்துல இந்த மூடி கேப் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம இந்த பங்க் அடிக்கக்கூடிய இடத்துலையே இந்த மாதிரி கேப் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கேப் வச்சுருப்பாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் வரும். இதை நம்ம வாங்கி போட்டோம்னா நம்மளுக்கு அடுத்து இதில் ரஸ்ட்லாம் பண்ணுவாது. இந்த கன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான், திருக்கிட்டால் போதும். நிறைய பேர் வந்து இந்த இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க. இந்த பங்க் அடிக்கிற இடத்துலையே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய பில்லு வந்துட்டு பில்லை பார்க்கிங்க. இவங்களோட ஆப்புமே தனியாக இருக்குது, எந்தெந்த இடத்துல எல்பிஜி பங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலே பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம காமிக்கலாம் தனியாக. இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி வண்ணார்பேட்டையிலேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் பங்க்கு தான். அந்த பங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ரோடு மோசமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ் அடைச்சாலே இதில் இண்டிகேஷன் காமிச்சிடும். பின்னாடியும் ப்ரெஷர் கேஜ் வரும். ப்ரெஷர் கேஜ் இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக இதை மாற்றிடுங்க. இதை கேஸ் மட்டும் ஓட்டுற வண்டியில் கண்டிப்பாக ப்ரெஷர் கேஜ் இந்த இண்டிகேஷன்லாம் பக்காவாக வச்சுருக்கணும். இல்லைனா உங்களுக்கு வண்டி ஓடையில் நின்றுட்டுனா அடுத்து கேஸ் டாப் அப் பண்ண முடியாது. பெட்ரோல்னால் கூட நம்ம பெட்ரோல் கேனில் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் கேஸ் வண்டியை பொறுத்தவரை கேஸோட இண்டிகேஷன் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி எப்போவுமே பக்காவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேஸ் வண்டியில் வரக்கூடிய சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் தனியாக போட்டிருக்கோம். வேப்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது எப்படி, சொலினாய்டு எப்படி செக் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கேஸில் ஸ்டார்ட் ஆகலைன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே சின்ன சின்ன வீடியோவாக போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வண்டி ஒரு ஒரு வண்டி எப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 80 60 இது ரெண்டுக்கும் உடையில 70 75 80 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதில் தான் நம்ம மேக்ஸிமம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நைட் டைம் வந்து நம்ம வண்டி நல்லா இருந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணும்போது மைலேஜ் நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து ஷார்ப்பு சர்வீஸ் பார்க்குறதுனால மேக்ஸிமம் நைட் ட்ராவல் தான் அதிகமாக போவேன். இப்போ வண்டி வந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். ஆனால் நம்ம விருதுநகர் பங்கோட நம்ம மைலேஜ் செக் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்காங்க 800 வந்து எத்தனை கிலோமீட்டர் வர போகும் அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது, இந்த வண்டி வந்து நல்லா நல்லா போகும். வண்டி அது பாட்டில் போயிட்டே இருக்கும்.
இது பாத்தீங்கன்னா 97 மாடல் வண்டியை வந்து ஹைவேல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் பைபாஸ்லேருந்து சிவகாசி அந்த ரூட்டுக்குள்ள வந்து நம்ம கட் பண்ணி வந்துட்டோம். மெயின் பைபாஸில் இந்த சிவகாசி ரோட்டில் இறங்கினா தான் நம்ம கேஸ் அடைக்கிற பங்க் இருக்குது. அதே கேஆர் ஃபியூஸ்லாம் இருக்குது. இப்போ இதுலேயுமே நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறோம். நைட் டைமு நம்ம சப்ஸ்கிரைபர் காட்டி தான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வண்டியில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் நம்ம வீடியோவாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம புது புது இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். மேக்ஸிமம் சவுத் சைடு பார்த்திங்கன்னா அந்த கேஆர் ஆட்டோ எல்பிஜி வரும். திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது, தூத்துக்குடியில் ரெண்டு மூணு இருக்குது, திருச்செந்தூர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, விருதுநகரில் ஒன்று இருக்குது, தென்காசியில் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பனகுடியில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போது நம்ம டேங்க் ஃபில் பண்ணுறோம். எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே 800 ரூபாய்க்கு பிடிச்சிது. ₹362 பிடிச்சிருக்கு. ஆறு லிட்ரு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 6.11 லிட்ரு நம்ம திருநெல்வேலி வண்ணாறுபேட்டை பைபாஸில் இருந்து நம்ம விருதுநகர் இந்த கேஸ் பங்க் வர 6.11 லிட்ரு பிடிச்சிருக்கு வண்டி ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 800ஓட எல்பிஜி கேஸ் மைலேஜ் பெர் லிட்ருக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்குது ரெண்டுமே கேஆர் ஃபியூல்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் போட்டது, இது வந்து விருதுநகரில் போட்டது. ஓகேவா? இதில் எல்பிஜி கேஸ் வந்து திருநெல்வேலியில் 13.130 லிட்டரில் டேங்க் ஃபில் ஆகிட்டு. டேங்க் ஃபில் அப்படின்னா எப்போவுமே ஃபுல் டேங்க் ஆகாது, ஒரு 20% கேப் இருக்க தான் செய்யும் எல்பிஜியில். இப்போ கேஆர் ஃபியூல்ஸு கேஆர் ஃபியூல்ஸ் ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் 20% கேப் இருக்க தான் செய்யும். அப்போ டேங்க் ஃபில்னால் இதோட கூட வரும்னு நினைக்காதீங்க. 20 லிட்ரு டேங்கு யாருக்குனே கேஸ் இருந்ததில் 13.130 லிட்ரு ஃபில்லாகிருக்கு. 61 ரூபா கேஸோட ரேட்டு. அங்கே 801 ரூபாய்க்கு கேஸ் நம்ம போட்டிருக்கோம் திருநெல்வேலியில். விருதுநகரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.110 லிட்ரு 60 ரூபா தான், 61 ரூபா அந்த ரேஞ்சு தான். 370 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம வண்டி வந்து மாருதி 897 மாடல். வண்டியில் இருக்குது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கேஸ் கிட்டு, அதாவது கீயை ஆன் பண்ணோடனே கேஸ் ஃப்ளோ போக ஆரம்பிச்சிருவோம். வேக்கம் கிட்டில் அப்படி போகாது. நம்ம நெக்ஸ்ட்டு வேக்கம் கிட்டில் எல்பிஜி மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் வண்டியோட கேஸ் மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ கேஆர் ஃபியூல்ஸு திருநெல்வேலி 13.130 லிட்ரு ஸ்டார்டிங் லிமிட்ரு 0, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்.
டிஸ்டன்ஸுன்னு உங்களுக்கு இதில் சைடில் காமிக்கிற மாதிரிங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு. 801 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். கேஆர் ஃபில்ஸு விருதுநகர் 6.110 லிட்ரு ரிட்டர்ன் ஃபுல்லாக இருக்குது. டேங்க் ஃபில்லுக்கு 111 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. 370 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். இப்போ 1 லிட்ரு எல்பிஜி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, நம்மளுக்கு 111 கிலோமீட்டருக்கு டேங்க் ஃபில் டு டேங்க் ஃபில் 6.110 லிட்ரு எடுத்திருக்கு. இப்போ நம்மளுக்கு 1 லிட்ரு எல்பிஜி மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 18.16 கிலோமீட்ரு கிடைக்கும். நியரஸ்ட்டாக 18 கிலோமீட்டருன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டோல்கேட்டெல்லாம் அவாய்ட் பண்ணி வந்த கிலோமீட்டர் தான் 111 கிலோமீட்டர். திருநெல்வேலியிலேருந்து விருதுநகருக்கு இப்போ நம்மளுக்கு ரேட் வைஸ் பார்க்கும்போது 370 ரூபாயில் நம்ம திருநெல்வேலியிலேருந்து விருதுநகர் வந்துக்கலாம் ஏசிலாம் போடாமல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோல் மைலேஜ் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 1 லிட்ரு பெட்ரோல் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 112 கிலோமீட்டர் ட்ராவல் ஆக 8 லிட்ரு அடிக்கணும். 1 லிட்டரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு வச்சுனாலும் 8 லிட்டர்னா 800 ரூபா ஆச்சு குறையாமல். இது பார்த்திங்கன்னா 370 ரூபா தான், பாதியோட கம்மி தான். 14 கிலோமீட்டர் தான் பெட்ரோலுக்கு மைலேஜ் கிடைக்கும் நம்ம செக் பண்ண வர. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதே கேஸ் மைலேஜ் வந்து வேப்பரேட்டர் கீட்டு, அதாவது வேக்கம் கீட்டு அப்படிம்பாங்க. அதாவது இன்லெட்டில் ஓஸ் வந்து ஒரு ஓஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஓஸ் மூலமாக அந்த டயப்ராம் வந்து ஒர்க் ஆகும், ப்ரீத் ஆகும். அதனால் எவ்வளோ மைலேஜ் அந்த கிட்டு மாற்றினதுக்கப்புறம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க உங்களுடைய சஜஷன், இந்த சேனல் எப்படி நம்ம இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.